Hello and welcome. This is Sam from BSM School of Math. Bowley's coefficient of skewness based on quartile and median. So quartile and median base panni skewness kandupidikrom. So find the Bowley's coefficient of skewness for the following frequency distribution. Number of children per family. Kila irukiradhu number of family. Family la ethana children irukranga appdin calculate pandrom. 7 families la சில்ட்ரன்ஸே இல்லை. 10 ஃபேமிலிஸில் ஈச் 1 சில்ட்ரன் இருக்காங்க. 2 சில்ட்ரன் வந்து 16 ஃபேமிலிஸில் 2 சில்ட்ரன்ஸாக இருக்காங்க. 25 ஃபேமிலிஸில் 3 சில்ட்ரன்ஸ் ஈச் 3, இந்த மாதிரி டேட்டா இருக்கு. இந்த கொஸ்டினை ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் பேஸ்ட் ஆன் குவார்டைல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சொல்யூஷன், பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எஸ்கேபி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். Q3 பிளஸ் Q1 மைனஸ் 2 median divided by Q3 minus Q1. So given x in எடுக்கிறோம். Number of children's x, number of family f, CF வேணும். குவார்டைலுக்கும் மீடியனுக்கும் CF மட்டும் கண்டுபிடிச்சா போதும். Cumulative frequency given data அதே மாதிரி எழுதுகிறோம். ஃப்ரீக்வன்சியும் கிவனில் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் குமிலேட்டிவ் எழுதும்போது 7 அங்கே வேல்யூ வின்னாக இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எழுதுறோம். நெக்ஸ்ட் வேல்யூ எழுதும்போது இந்த 7 பிளஸ் 10 இஸ் 17, தென் 17 பிளஸ் 16 இஸ் 33, தென் 33 25 இஸ் 58. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே வரும். 87 பிளஸ் 8 இஸ் 95. ஸோ n இஸ் 95. ஸோ f-ல இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம்னா 95. Q1 இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n பிளஸ் 1/4 ஐட்டம். ஸோ சைஸ் ஆஃப் n, என்னோட வேல்யூ 95. ஸோ 95 பிளஸ் 1 டிவைடட் பை 4th ஐட்டம். 95 பிளஸ் 1 இஸ் 96. ஸோ 96 பை 4 இஸ் 24. So 24th item, 24 or above. So corresponding x value is 2. So Q1 is equal to 2. So Q3, size of 3 into n plus 1 divided by 4th item. Size of 3 into 95 plus 1 by 4th item. So 96 into 3 divided by 4 is 72. So 72 or above is 76. Then corresponding value is 4. Q3 is equal to 4. Median, size of n plus 1/2th item. So 95 plus 1/2, 96/2, 48th item. So 48 or above, 58. So corresponding value 3. So 3 is the median. Q1 is equal to 2, Q3 is equal to 4, median is equal to 3. Therefore SKB is equal to Q3 plus Q1 minus 2 median divided by Q3 minus Q1. So Q3 4, Q1 2. So 2 into median 3. 4 plus 2 is 6, 2 3s are 6. So numerator 0, denominator 4 minus 2, 0 by anything is 0. No skewed. So no skewed varumbodhu, that is symmetrical. So equal a irukku data vandu median a poruthu. Median ku pakkathula irukkira values um left um right um data vandu equal a irukku. So no skewed. This is symmetrical. Coefficient of skewness based on quartiles and median from the following data. So skewness quartile na vanduchinave Bowley da. So Bowley ki the value vandu namakku thevayanadala variable la edukrom. Then frequency, cumulative frequency.
குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட் ஒன் அப்படி எழுதுகிறோம், செகண்ட் ஒன் இதை ஆட் பண்ணி எழுதிட்டே வரோம். ஸோ அதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூ ஒன் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் என் பை ஃபோர்த் ஐட்டம். ஸோ என் இஸ் 140, 140 பை 4 35th ஐட்டம். ஸோ 35 ஆர் அபோவ் இஸ் 54, கரஸ்பாண்டிங் கிளாஸ் 20 to 30. இட் லைஸ் இன் த கிளாஸ் 20 to 30. டிஸ்க்ரீட்டாக இருந்தால் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும், எழுதலாம். இங்கே டிஸ்க்ரீட் இல்லை, கண்டினியூஸில் இருக்கிறதுனால 20 to 30. ஸோ அதுக்கு ஃபார்முலா Q1 இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் என் பை ஃபோர் மைனஸ் பிசிஎஃப் டிவைட் பை எஃப் இன்ட்டு ஐ. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த 54, அதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிற வேல்யூ, ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம், பிசிஎஃப். 54க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற எஃப் வேல்யூ தான் எஃப்னு எடுக்கிறோம். கிளாஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ எல்னு எடுக்கிறோம். ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 20, 140 பை 4 என்னோட வேல்யூ டிவைட் பை 4, பிசிஎஃப் 28 டிவைட் பை எஃபோட வேல்யூ 26 இன்ட்டு 10, இன்டர்வல் கிளாஸ் இன்டர்வல் 10. ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு 140 பை 4 ஆல்ரெடி தெரியும், 140 பை 4னா 35. ஸோ 35 மைனஸ் 28 டிவைட் பை 26, தட் இஸ் 2.69. ஸோ 2.69 பிளஸ் 22.69. Q1 இஸ் ஈக்குவல் டு 22.69. ஸோ Q3 சைஸ் ஆஃப் 3n பை 4th ஐட்டம், சைஸ் ஆஃப் 3 இன்ட்டு 140 பை 4 ஐட்டம். ஸோ 3 இன்ட்டு 140 டிவைட் பை 4 இஸ் 105th ஐட்டம். ஸோ 105 ஆர் அபோ. ஸோ 114 கரஸ்பாண்டிங் வேல்யூ 40 to 50, இட்ஸ் லைஸ் பிட்வீன் கிளாஸ் 40 to 50. ஃபார்முலாக்கு பிசிஎஃப் வேணும், எஃப் வேணும், எல் வேணும். பிஃபோர் இருக்கிற வேல்யூ பிசிஎஃப், எஃப், தென் எல். ஸோ அந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 3 இன்ட்டு 140 பை 4 இஸ் 105. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அந்த வேல்யூ எழுதியிருக்கோம், 105 மைனஸ் 92 இன்ட்டு 10 டிவைடட் பை 22, 5.9 பிளஸ் 40 பிளஸ் 5.91, 45.91. ஸோ 45.91 இஸ் த Q3 மீடியன். சைஸ் ஆஃப் n பை 2th ஐட்டம், ஸோ 140 பை 2 ஐட்டம். ஸோ 140 பை 2 இஸ் 17th ஐட்டம், 70 ஆர் அபோவ் 92. கரஸ்பாண்டிங் வேல்யூ 30 to 40. ஸோ இட் லைஸ் பிட்வீன் த கிளாஸ் 30 to 40. ஸோ ஃபார்முலா பிசிஎஃப் தேவை, பிசிஎஃப் 54, எஃபோட வேல்யூ 38, எல்லோட வேல்யூ 30. ஸோ அந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மீடியன் இஸ் ஈக்குவல் டு 34.21. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஸ்கேபி இஸ் ஈக்குவல் டு 0.18 டிவைட் பை 23.22. ஸோ ஃபைனல் எஸ்கேபி இஸ் ஈக்குவல் டு 0.08. இப்போது பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ த கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பாசிட்டிவ்லி ஸ்கியூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல், சி யூ அண்ட் அனதர் வீடியோ.